ஓம்பாலா நேயர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நாம் ஆதிசங்கரர் வாழ்க்கை வரலாறு பாகம் 3 காண்போம். வாருங்கள். அம்மாவிடம் இருந்து விடைபெற்று கொண்டு காலடியில் இருந்து சன்னியாதிகளுக்கு உரிதான காவி உடையில் இருந்த சங்கரர் ஒரு குருவை தேடி பாத யாத்திரையாக சென்றார். பல மாதங்களுக்கு பின்னர் சங்கரர் நர்மதை நதிக்கரைக்கு வந்தடைந்தார். அங்கிருந்த ஒரு குகையில் மிகப்பெரிய ஞானியான கோவிந்தபாதர் வசித்து வந்தார். ஆதிசேஷனின் அவதாரமாகிய அவரை சங்கரர் வணங்கி தம்மை சிஷ்யனாக ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டினார். கற்று உணர்ந்ததை எல்லாம் அனைவரும் ஏற்கும் அளவுக்கு எளிமையாக எடுத்து கூறும் திறனை பெற்றதோடு மாற்று கருத்துகளுக்கும் முழுமை அடையாத சித்தாந்தங்களுக்கும் முதிர்ச்சி பெறாத போதகர்களுக்கும் எதிராக வாதமிட்டு அத்வைத தத்துவத்தை நிலைப்பிக்கும் திறமையும் குருவருளால் ஆதிசங்கரர் விரைவிலேயே பெற்றார். குருவின் விருப்பப்படி சங்கரர் காசிக்கு சென்று கங்கையின் புனித கரையில் தங்கினார். வேதங்களையும் உபநிடனங்களையும் கற்க எத்தனையோ சீடர்கள் இவரை வந்தடைந்தனர். சில காலம் காசியில் தங்கியிருந்து விஸ்வநாதர் கோயிலுக்கு சென்று இறைவனை வணங்குவதும் சீடர்களுக்கு வேதபாடம் சொல்லிக் கொடுப்பதுமாக இருந்தார். இவரை அடைந்த சீடர்களில் சனந்தன் என்ற ஒரு சீடரும் இருந்தார். மிக சிறந்த அறிவாளி. ஒரு நாள் இவர் கங்கையின் எதிர்க்கரையில் இருந்தார். வகுப்பு நேரம் நெருங்கிவிட்டது. ஆற்றை கடக்க எண்ணிக்கொண்டிருக்கையில் கங்கையில் திடீரென்று வெள்ளம் ஏற்பட்டது. வகுப்பை தவற விட்டு விடுவோமோ என்று கவலைப்பட்ட அவர் தன் குருவை மனதில் நிறுத்திக் கொண்டு ஆற்றில் இறங்கினார். இவரின் குரு பக்தியை பார்த்த கங்காதேவி இவரின் பாத அடிகளை தாமரை மலரால், அதாவது பத்மத்தால் தாங்கிக் கொள்கிறது. அன்று முதல் இவர் பத்ம பாதர் ஆனார். இவர்தான் சங்கரரின் முதல் சீடர். காசியில் இருந்தபோது சங்கரர் முக்கிய இறை நூல்களான பகவத்கீதை, பிரம்மசூத்திரம், உபநிடதங்கள் போன்றவற்றுக்கு பாஷ்யங்கள், அதாவது விளக்க உரை எழுதினார். ஒரு நாள் கங்கையில் நீராடிவிட்டு காசி விஸ்வநாதரையும் தரிசித்துவிட்டு சங்கரர் தம் சீடருடன் வந்து கொண்டிருந்தார். அப்பொழுது சிவபெருமான் சங்கரரிடம் திருவிளையாடல் புரிய தொடங்கினார். 4 வேதங்களையும் 4 நாய்களாக அழித்துக் கொண்டு ஒரு சண்டாளன், அதாவது தீண்டத்தகாதவன் உருவில் அவன் முன் தோன்றினார் சிவபெருமான். அவரை பார்த்து சங்கரர், சண்டாளனே விலகிப்போ என்றார். அதற்கு சண்டாளன் சிரித்துக் கொண்டே, எதை விலகி போக சொல்கிறீர்? இந்த சரீரத்தையா அல்லது அதன் உள்ளிருக்கும் ஆன்மாவையா? தாங்களோ எல்லோருக்கும் இரண்டும் வேறல்ல என்ற அத்வைத கொள்கையை போதித்து வருகிறீர்களே, வேற்றுமை இல்லாத உங்களுக்கு இப்போது எப்படி இந்த வித்தியாசம் தோன்றியது என்று வினவினார். இதை கேட்ட சங்கரர், எவன் இப்படி ஆத்ம நிலையை அடைந்திருக்கிறானோ அவன் சண்டாளனாய் இருந்தாலும் பிராமணனாக இருந்தாலும் அவனே என் குரு என்று பொருள்பட மனிஷா பஞ்சகம் என்று போற்றப்படும் 5 ஸ்லோகங்களை பாடி சாஷ்டாங்கமாக சண்டாளன் காலில் விழுந்தார். உடனே சண்டாளன் மறைந்து போய் ஜடை, மகுடம், சந்திரன் முதலியவை அணிந்திருந்த காசி விஸ்வநாதர் 4 வேதங்களுடன் அவருக்கு தரிசனம் கொடுத்தார். வியாச முனிவரின் பிரம்மசூத்திரங்களுக்கு விளக்க உரை எழுதுக என்று கூறிவிட்டு மறைந்தார். சங்கரர் எழுதியிருந்த பிரம்மசூத்திர பாஷ்யத்தை பற்றி வாதிடுவதற்காக அதன் மூல நூலான பிரம்மசூத்திரத்தை எழுதிய வியாசரே வயதான அந்தனர் வடிவில் சங்கரரை காண வந்தார். சங்கரர் தன் சீடர்களுக்கு பிரம்மசூத்திர விளக்க உரையை கற்பித்துக் கொண்டிருந்தார். தம்மோடு விவாதிக்கும்படி கூறிய முதியவர் 3 பிரிவின் 1 சூத்திரமான ததனந்த ரப்ரதி பத்தயு என்ற சூத்திரத்துக்கு என்ன உரை எழுதியிருக்கிறாய் என்று கேட்டார்.
சங்கரர் கூறிய விளக்கத்தை கேட்டு திருப்தி அடைந்தார் முதியவர். இதை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்த சங்கரரின் சீடரான பத்மபாதர், பிரம்மசூத்திரம் எழுதிய வேதவியாசர் தான் வந்துள்ளது என்பதை உணர்ந்தார். உடனே பத்மபாதர் இருவரின் காலிலும் விழுந்து, சங்கரரோ சிவபெருமானின் அவதாரம், வேதவியாசரோ சாட்சாத் நாராயணனே ஆகும். இந்த இருவரும் இப்படி விவாதித்தால் என்னை போன்ற வேலைக்காரன் என்ன செய்ய முடியும் என்று கேட்டார். வந்தவர் வியாசர் என்று தெரிந்ததும் சங்கரர் தம் விவாதத்தை நிறுத்தி மிக்க மரியாதையுடன் அவர் காலில் விழுந்தார். வியாசர் அவரை மனம் குளிர ஆசீர்வதித்தார். என்னுடைய சூத்திரங்களுக்கு தகுந்த முறையில், அவைகளின் உட்கருத்தை நன்கு வெளிக்கொண்டு வரும் முறையில் உரையெதிரிக்கிறாய். எனவே நீ இந்த விளக்க உரையை உலகில் பிரச்சாரம் செய்வாயாக என்றும் கூறினார். அது கேட்ட சங்கரர், தனக்கு ஏற்பட்ட ஆயுள் 16 முடிந்துவிட்டபடியால் கங்கையில் உள்ள மணிகர்ணிகா படித்துறையில் தம் உடலை தியாகம் செய்ய போவதாக கூறினார். அதற்கு வியாசர், உலக நன்மைக்காக இன்னும் பல காரியங்கள் செய்ய வேண்டி இருக்கிறது. எனவே மேலும் 16 நீ பூமியில் வாய்வாயாக என்று வரம் கொடுத்து மறைந்தார். வியாசரின் அருளால் சங்கரின் வாழ்காலம் இரட்டிப்பாக்கப்படுகிறது. பிறப்பில் விதிக்கப்பட்ட வெறும் 16 பரம்பொருளை உலகிற்கு உணர்த்துவிப்பதற்காக இன்னும் 16 சேர்த்து சங்கரின் வயது 32 வியாசரின் அறிவுரைப்படி இமயம் முதல் குமரி வரை பல ஊர்களுக்கும் சென்று அத்வைத தத்துவத்தை பிரச்சாரம் செய்தார். பிரயாகை என்னும் ஊரில் குமரிலப்பட்டர் என்னும் பெரிய அறிஞர் இருந்தார். இவர் வேதங்களை முழுவதும் கற்றறிந்தவர், யாகங்கள் செய்வதிலும் வல்லவர் என்பதை அறிந்த சங்கரர் இவர் இருக்குமிடம் வந்து சேர்ந்தார். பௌத்த மதத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்காக ஒரு பௌத்தரை போல வேஷம் போட்டுக்கொண்டு ஒரு பௌத்த மடத்தில் சேர்ந்தார் குமரிலப்பட்டர். அங்கு பாடம் கற்றுக் கொண்டிருக்கும் போது ஒரு பௌத்த குரு வேதங்களை கண்டனம் செய்வதை கேட்டு மனம் தாங்காமல் அழுதார். இதை கண்ட பௌத்த குரு, இவன் உண்மையான பௌத்தர் அல்லர் என்று அவரை ஒரு உயர்ந்த கட்டிடத்தின் மேல் மாடியிலிருந்து கீழே தள்ளிவிட்டார். வேதம் உண்மையாகில் என் உயிர் காப்பாற்றப்படட்டும் என்று கூறி கீழே விழுந்தும் ஒரு கண்ணை மட்டும் இழந்து உயிர் பிழைத்துக் கொண்டார். பௌத்த மதத்தை கண்டித்து நூல்கள் இயற்றி பௌத்த குருவிற்கு துரோகம் செய்ததற்கு பிராயச்சித்தமாக உமித்தியில் உன் உடலை தியாகம் செய்ய எண்ணி தீயில் இறங்கிக் கொண்டிருந்தார். இதை அறிந்த சங்கரர், வேதத்தை பழிப்பவர்களை கண்டிக்க அவதாரம் செய்த முருக பெருமானே நீர் என்று அறிந்து கொண்டேன். எனது நூல்களுக்கு நீதான் உரை எழுத வேண்டும் என்றார். தனக்கு அதில் விருப்பமில்லை என்பதை உணர்த்திய குமரிலப்பட்டர் நர்மதை நதிக்கரையில் உள்ள மகிஷ்மதி நகரில் மண்டன மிஸ்ரர் என்னும் வேத விற்பனர் வசிப்பதாகவும் அவரோடு வாதிக்கும்படியும் கூறினார். குமரிலப்பட்டருக்கு பிரம்ம தத்துவத்தை உபதேசம் செய்துவிட்டு அவரிடம் விடை பெற்றுக் கொண்டு சங்கரர் மகிஷ்மதி நோக்கி சென்றார். நாளை தொடரும்.